இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னைக்கு தினமலர்ல ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க, நீங்க பாத்திருப்பீங்க. உதயநிதி அவர்கள் வந்து பிச்சை எடுக்கிறது மாதிரியும் அவர் போடுறவங்க மாதிரியும், அவங்க ஒன்னும் படி இழக்கிற பண்ணையார் இல்ல, கோயில்ல உண்டை கட்டி வாங்கி சாப்பிடுற சமூகம் தான். ஆனா எவ்வளவு ஆணவத்தோடு அவர்களோட உடல் மொழி, அவர்களுடைய ஆணவம் என்பது எப்படி இருக்குது? இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை அவர் எப்படி பாக்குறாங்க? தமிழ்நாட்டில் இன்றைக்கு சமூக நீதி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் அரசியல் செய்து வருகின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியாருடைய கோட்பாட்டை முன்வைத்து தான் நாம் அரசியல் செய்து வருகின்றோம். ஆனால் இந்த சமூக நீதி கோட்பாட்டை தகர்க்க வேண்டும், இந்த சமூக நீதி கோட்பாட்டை இருக்கக்கூடாது, முழுக்க முழுக்க மனுவாத கோட்பாடு, சனாதன கோட்பாடு தான் நிலைநிறுத்த வேண்டும். அதற்காகத்தான் பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை அவர்கள் நடத்தாமல் இடஒதுக்கீட்டை காலி செய்து கொண்டிருக்கிறார்கள், இடஒதுக்கீட்டை தகர்த்து கொண்டிருக்கிறார்கள். இடஒதுக்கீடு என்பது இன்ன 2024 அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது முற்றிலுமாக இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே தனியார் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மாநிலங்கள்ல இருக்கிற, மாநில அளவில் இருக்கிற இடங்களை மட்டும்தான் இருக்குது. பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையுமே காலி ஆயிடுச்சு. அப்ப பொதுத்துறை நிறுவனங்கள் இல்லைன்னா எங்க போய் நீங்க இடஒதுக்கீட்டை நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும்? நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாலும் நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப நம்முடைய போராட்டம் என்பது இந்த சர்வரோக நிவாரணி என்பாங்க, எல்லாம் நிறைய நோய் இருந்தா கூட ஒரு மாத்திரை என்பாங்க பாருங்க, அதுபோல சர்வரோக நிவாரணி ஒரே மாத்திரை அப்படிங்கிறது பாஜகவை வீட்டுக்கு அனுப்புவது, இதுதான் வந்து அந்த சர்வரோக நிவாரணி ஒற்றை மாத்திரை. பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் செய்வது, பாரதிய ஜனதா கட்சியை வந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறக்குவது, அதற்கான செயல் திட்டத்தை நாம் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது. 2024 கொஞ்சம் நஞ்சம் நீங்க இருந்தாலும் மிச்சம் மீது வந்து நீங்க வந்து யாராவது எங்க போய் ஓட்டு போடுறது, நம்ம வந்து அதிமுக ஓட்டு போடுவோம், அதிமுகவும் பாஜகவும் இல்லை, அவங்க உறவு இல்லை, கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னா கூட முழுமையாக பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் நாடாளுமன்றத்தில் எப்படி செயல்பட்டார்கள்? ஒரே ஒரு உதாரணம், முத்தலாக் சட்டம். முத்தலாக் சட்டத்துல மாநிலங்களவையில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது மாநிலங்களவை உறுப்பினர் அன்வர் ராஜா வந்து அந்த சட்டத்தை எதிர்த்து பேசுறார், முத்தலாக் சட்டத்தை. ஆனா மக்களவையில ரவீந்திரநாத் அதை ஆதரிச்சு பேசுறாரு. ஆனா ரெண்டு பேருமே வாக்கு போடும்போது ரெண்டு பேருமே வெளியேறிட்டாங்க. அந்த அந்த உத்தியை பாருங்க, பாஜகவினுடைய அந்த நுட்பமான வழிகாட்டுதல் இருக்குல்ல, ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, ஒருத்தர் ஆதரவு தெரிவிக்கிறாரு, வாக்களிக்கும் போது ரெண்டு பேருமே வெளியேறாங்க. முத்தலாக் சட்டத்துல என்னையே அதேதான், என்னையனுடைய நிலையம் அதேதான், ரெண்டு பேருமே வந்து அதுக்கு வந்து வாக்களிக்காம வெளியேறாங்க. பாரதிய ஜனதாவுடைய உத்தி என்பது முதல்ல வந்து சிறுபான்மை மக்களை தனிமைப்படுத்துவது, மத சிறுபான்மை மொழி சிறுபான்மை மக்களை வந்து தனிமைப்படுத்துவது, இடஒதுக்கீட்டை இல்லாமல் செய்வது, தேசிய இனங்களுடைய அடையாளங்களை அழித்தொழிப்பது, ஜனநாயக அமைப்புகளை வந்து தகர்ப்பது. அப்ப இது எல்லாமே வந்து ஒரு சர்வாதிகாரத்தினுடைய உச்சத்துக்கு அவங்க கையில வந்து போயிடுது. ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து அகில இந்திய அளவிலே வந்து இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது எங்கேயுமே வந்து கொடுக்கப்படவில்லை. மொழி சிறுபான்மையினர் மத சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு என்ன என்கின்ற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மொழி சிறுபான்மையினருக்கும் மத சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார்கள். ஆனா இங்க தமிழ்நாட்டில் வந்து சிறுபான்மைன்னு சொன்னா, சிறுபான்மைன்னு சொன்னா நான் செருப்பால் அடிப்பேன்றான், ஒருத்தன் குடிபெருமைன்னு பேசுறான். இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து பேசக்கூடியது. சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கின்ற மிக முக்கியமான வழிகாட்டுதல். ஆனா இங்க சிறுபான்மை இல்லைன்றான், சிறுபான்மையினர் இல்லைன்றான். அப்ப சிறுபான்மையினர் இல்லைன்னா இடஒதுக்கீடு வேணாங்கிறது அர்த்தம். சிறுபான்மையினருக்கு எதிரான நஞ்சை கக்குவது, ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் எப்படி வட மாநிலங்களில மாட்டுக்கறி வச்சிருக்கிறாங்க சொல்லி அடிச்சு கொள்றது, அல்லது அவருடைய உடை வைத்து அரசியல் செய்வது. இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் சொன்னார்கள், உடையை வைத்து அரசியல் அடையாளம் காணுங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு உடையை வைத்து அரசியல் காண்கிறார்கள், உணவை வைத்து அரசியல் செய்கிறார்கள். இது எங்கிருந்து இந்த நுட்பம் வருகிறது? அதைத்தான் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து வேற வேற வடிவத்துல வர்றாங்க. பல்வேறு அமைப்புகள் இருக்கு, அவங்க வேற வேற வடிவங்கள்ல அல்லது வேற வேற பெயர்கள்ல வருவாங்க. ஆர்எஸ்எஸ் தான் அதனுடைய தாய் அமைப்பு. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இது இரண்டு கோரிக்கைகள், ஒன்று சாதிவாரி கணக்கெடுப்பு, இரண்டாவது வந்து விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப அதிகாரம். ரெண்டுமே வேற வேற சப்ஜெக்ட். சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், விகிதாச்சார அடிப்படையில் அதிகாரம். இந்தியாவில் விகிதாச்சார அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் பக்கத்தில் இருக்கின்ற இலங்கையில் விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப அங்கே வந்து இஸ்லாமியர்கள் எவ்வளவு பங்களிப்பு இருக்கிறதோ, வாக்கு பெறுகிறார்களோ, அதே போல் தமிழர்கள் எவ்வளவு வாக்கு பெறுகிறார்களோ அந்த வாக்கின் அடிப்படையில் அவர்கள் தேர்வு செய்வார்கள்.
கட்டாயம் தேர்வு செய்வாங்க. எவ்வளவு நீங்கள் புறக்கணிக்கப்பட்டாலும், எவ்வளவு வந்து சிங்கள பேரினவாதம் எவ்வளவு வந்து புறக்கணித்தாலும், கட்டாயம் வந்து தமிழர்கள் அங்கே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், இஸ்லாமியர்கள் கட்டாயம் அங்கே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதுக்கு பேர் தான் வந்து விகிதாச்சார அடிப்படையிலான தேர்தல். இப்போ இருக்கிற நம்ம இந்தியாவில் இருக்கிற தேர்தல் அப்படிங்கிறது ஒரு போலி ஜனநாயகத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் முழுக்க முழுக்க இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்க்கலாம், December 13 நாடாளுமன்றத்தில் வெடிகுண்டு வீசப்பட்டது. ஆனால் அவங்க போய் கொண்டுன்றாங்க. ஆளுநர் மாளிகையில் வந்து பெட்ரோல் அந்த பீர் பாட்டில் வந்து பாம் வீசினா அதுக்கு பேர் வெடிகுண்டுன்றான். கோவையில் வந்து காரில் இருக்கிற அந்த சிலிண்ட்ரு வெடித்தா அதுக்கு பேர் கார் வெடிகுண்டுன்றான். ஆனால் நாடாளுமன்றத்தில் மட்டும் வந்து வீசினா அதுக்கு பேர் புகைக்குண்டுன்னு சொல்லி அதை வந்து சாஃப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அந்த சொல்கிற சொல்லாடலே வந்து அதில் ஒரு அரசியல் இருக்குது. அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ அன்றைக்கு December 13 பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பேர் வந்து உள்ள முதல்ல 2 போனாங்க, வெளியில் 2. அந்த 2 சாகர் சர்மான் ஒருத்தர், இன்னொருத்தர் ஒரு லேடி சிண்டே, 2 பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அதுக்காக அந்த பேரை சொல்கிறது. மீதி 2 வந்து வேற சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதற்கு பின்னால் இந்த வெடிகுண்டு எப்படி வீசப்பட்டது, பாதுகாப்பு குறைவாக இருக்கின்றது. ஏன்னா அந்த நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைவாக இருக்குங்கிற அடிப்படையில் தான் இந்த நாடாளுமன்றத்தை கட்டினார். 20,000 கோடி செலவு. நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அத்தனை பார்ப்பனர்களையும் அழைத்து வந்து யாகம் நடத்தினாங்க, வேள்வி நடத்தினாங்க. இன்னும் கூடுதலாக சொல்கிறதுன்னா அதுக்குன்னு தனி செலவு பண்ணாங்க. மோடி சொன்னார், இதுக்கெல்லாம் காரணம் ஏன் இதை செய்கிறோம்னா, பற்றாக்குறைக்கு தமிழ்நாட்டிலேருந்து செங்கோல் வேற கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் பாதுகாப்பு கருதின்னு சொன்னார். அந்த பாதுகாப்பில் தான் புகை குண்டு வீசப்பட்டது. பாதுகாப்பு, அப்போ நீங்கள் எத்தனை சடங்குகள் நடத்தினாலும், வேள்வி நடத்தினாலும், யாகம் நடத்தினாலும், பாதுகாப்பு என்பது வேள்வியிலும் சடங்குகளிலும் இல்லை என்னதை ஒரு புகை குண்டுள்ள வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த சூழலில் ஒரு 3 அதாவது இவங்க வெளியில் போராட்டம் நடத்துகிறாங்க, மொத்தம் 143 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் வந்து அவர்கள் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள். இந்த இடைநீக்கம் செய்யப்பட்டதின் அடிப்படையில் 3 கொண்டு வந்தது. அதில் இந்திய தண்டனை சட்டங்கிறத பேரை வந்து அவங்களே மாற்றுறாங்க. இந்தி பாரதிய சாட்சிய சங்கீதா அப்படிங்கிற பேரில் வந்து அவங்க மாற்றுறாங்க. இன்னொரு முக்கியமான சட்டம், இந்தியாவினுடைய ஜனநாயக அமைப்பாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக முக்கியமானது அது. முன்பு வந்து இப்போ அவங்க சட்டம் திருத்துவதற்கு முன்பு 3 வந்து அதில் வந்து தேர்ந்தெடுப்பதற்கு இருப்பாங்க. தேர்தல் அதாவது வந்து இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி, எதிர்கட்சி தலைவர், 3 வந்து பிரதமர். இந்த 3 தான் வந்து இந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு. ஆனால் இப்போ அவங்க திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. பிரதமரால் தேர்ந்தெடுக்கப்படுறது, பிரதமரால் அமைக்கப்படுகின்ற அமைச்சர் 2 எதிர்கட்சி தலைவர், இந்த 3 தேர்ந்தெடுப்பாங்க. 3 பெரும்பான்மை அப்படிங்கிறது 2 வச்சு அவங்க வந்து முடிவு பண்ணிடுவாங்க. அப்போ பிரதமர் ஒருத்தர், பிரதமரால் முன்மொழியப்பட்ட அமைச்சர் ஒருத்தர், 2 தேர்ந்தெடுத்தா போதும். யார் தேர்தல் ஆணையர் எப்படி இந்த ஜனநாயகத்தை அவர்கள் வந்து கையகப்படுத்துகிறார்கள், இந்த ஜனநாயகத்தை எப்படி வந்து கேலி கூத்தாக்குகிறார்கள், இந்த 143 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட இந்த சூழலில் ஜனநாயகத்தை அழித்தொழிக்கின்ற வகையில் இதை கைப்பற்றுகிறார்கள், இந்த தேர்தல் ஜனநாயகம் எப்படிப்பட்ட போலி ஜனநாயகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த போலி ஜனநாயகத்தின் ஊடாகத்தான் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில்
அதிகாரம் வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான கோரிக்கையை வெல்ஃபேர் பார்ட்டியை வைத்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் உண்மையாகவே பாராட்டுகிறோம். ஏனென்றால் இந்த கோரிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக வைக்கிறோம். மேதகு பிரபாகரன் அவர்கள் இந்த கோரிக்கையை இலங்கையில் அப்பொழுது இருந்த பொழுது இந்த விகிதாச்சார தேர்தல் அப்படிங்கிற முறை இருந்ததன் அடிப்படையில் தான் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒன்றை உருவாக்கி அந்த கூட்டமைப்பின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை என்னால் இலங்கைக்கு அனுப்ப முடிந்தது என்று சொன்னார். அதைத்தான் நாம் இன்றைக்கும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இதே கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் எழுப்பினார். இந்த இரண்டு கோரிக்கையை, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த விகிதாச்சார தேர்தல் முறை, இரண்டையும் வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை. இப்போ வந்து மூன்றாவது கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கிறோம், இந்த இவிஎம் மிஷின் மூலமாக தேர்தக்கூடாது. அப்போ மீண்டும் வந்து இந்த ஒப்புகை சீட்டை கொடுக்கின்ற அந்த வாக்குச்சீட்டின் அடிப்படையில் இதை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது என்பதை வைத்து தான் வருகின்ற 29ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தமிழ்நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்மொழிகிறோம். ஏனென்றால் பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சத்பரிவார அமைப்புகளுடைய உத்தி என்பது, செயல் உத்தி என்பது, இந்தியாவில் இருக்கிற ஜனநாயக அமைப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக கலகலக்க செய்வது, அழித்தொழிப்பது அல்லது நம்பகத்தன்மை இல்லாமல் செய்வது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ஐஏங்கிற ஒரு அமைப்பு, என்ஐஏங்கிற அமைப்பு வந்து அந்த அமைப்பு அதை வந்து திருத்தச் சட்டம் கொண்டு வரும் பொழுது நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த கட்சி எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள். ஏன்னா அவங்க கைது செஞ்சா இஸ்லாமியர்கள், தலித்துகள், கிறிஸ்தவர்கள் இப்படி சிறுபான்மை மக்களைத்தான் அவர்கள் கைது செய்வார்கள் என்று அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டவர்களை பூரா நீங்கள் பட்டியல் பார்க்கலாம். பீமா கோரைக்கான் வழக்கில் வந்து மொத்தம் 16 பேர், தலித்துகள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், கடைசி 65 ஸ்டான்சாமி அவர்கள், குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடியவர்கள் ஊபா சட்டத்திலே கைது செய்யப்பட்டார்கள். நீங்கள் சும்மா சாதாரணமாக யாராவது எது பண்ணாலும் வந்து உடனே என்ஐஏ வந்து விசாரணை செய்கிற ஒரு மிக மோசமான ஒரு அமைப்பாக என்ஐஏ இருக்கிறது. அதே போல் வந்து அமலாக்கத்துறை, அதுவும் வந்து ஒரு ஜனநாயக அமைப்பு. இந்த இரண்டு அமைப்புகளும் பாஜகவினுடைய கூலிப்படையாக மாறியிருக்கு. நம்ம வந்து இதை ஆதாரமாக சொல்கிறோம். போகிற போக்கில் வந்து அந்த அமைப்பு மீதான நமக்கு வெறுப்பின் அடிப்படையில் சொல்லலை, பாரதிய ஜனதா கட்சி அது கூலிப்படையாக மாற்றியிருக்கு. நீங்கள் வந்து அமலாக்கத்துறையினுடைய இயக்குனர், தலைமை இயக்குனர் சஞ்சய் குமார் மிஸ்ரா, அவர் ஒரு பார்ப்பனர். அந்த பார்ப்பனர் வந்து பதவி முடிஞ்ச பிறகு கூட நான் நீதிமன்றத்துக்கு போய், உச்ச நீதிமன்றத்தில் போய் இந்த மிஸ்ரா தான் வரணும் கேட்குறாங்க அவங்க. எப்போ 2 தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, திருப்பி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதியை கேட்குறாங்க. இல்லை இந்த ஒரு முறை கொடுங்க. ஏன்னா அவங்க தான் வந்து பாஜக அல்லாத மாநிலங்களில் இருக்கின்ற அமைச்சர்களை அல்லது அதிகாரிகளை அச்சுறுத்துவதற்கு அவர் தான் சரியாக கூலிப்படையாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ இந்த பின்னணியிலிருந்து நாம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற மிக முக்கியமான நுட்பத்தை எப்படி பாரதிய ஜனதா கையாளுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏற்கனவே இந்த ஜனநாயக அமைப்புகளை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அழிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க அதை கலகலக்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல மிக முக்கியமான ஜனநாயகமாக கருதக்கூடிய சமூக நீதி கோட்பாடு, இந்த சமூக நீதி கோட்பாட்டை மையப்படுத்துகின்ற அல்லது அதை நிலைப்படுத்துகின்ற ஒரு உத்தி தான் அல்லது ஒரு செயல் தான் இந்த இடஒதுக்கீடு. சமூக நீதி அடிப்படையில் இந்த மக்களை வந்து அவர்களுக்கான இடஒதுக்கீடு எப்படி அமைக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை முன்னிறுத்தும் பொழுது, இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் சமூக நிலையிலும் பின்தங்கி இருக்கின்ற இருப்பவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து இது கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த சமூக நீதி கோட்பாட்டை அழித்தொழிக்கின்ற வகையில், பொருளாதார கோட்பாட்டை முன்னிறுத்துகின்ற வகையில் 10% இடஒதுக்கீட்டை கொடுத்து அந்த சமூக நீதி கோட்பாடு என்கின்ற அந்த இடஒதுக்கீட்டையே இல்லாமல் செய்கின்ற ஒரு வேலையை பாஜக செய்கிறது. ஏற்கனவே சொன்னது போல இந்த ஜனநாயக அமைப்புகளை கூட எப்படி வந்து அவங்க கையகப்படுத்தியிருக்கிறாங்க, இடஒதுக்கீட்டை அவர்கள் காலி பண்ண முடியாது என்பதற்காக இந்த 10% இடஒதுக்கீடு, இடபிள்யூஎஸ் என்கின்ற இந்த இடஒதுக்கீட்டை கொடுப்பதன் மூலமாக இந்த சமூக நீதியினுடைய மிக மையமாக இருக்கக்கூடிய இந்த கோட்பாட்டை
அழித்தொழிக்க வேண்டும். அப்படி அழித்தொழிப்பதற்கு அவர்கள் கையாண்ட முறைதான் இந்த இடபிள்யூஎஸ் என்கின்ற 10% இடஒதுக்கீடு. தொடரலே, இந்த இடஒதுக்கீட்டின் முறையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம தொடர் பேராசிரியர் மணி அவர்கள், மிக புரட்சி மணி அவர்கள், அந்த மண்டல் பரிந்துரை எப்படி முன்வைக்கப்பட்டது, அந்த மண்டல் பரிந்துரை வந்து அமைக்கப்படும் பொழுது ஓபிசி சமுதாயத்தினருக்கு, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு 27% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது, அதுவரை அந்த விபி சிங் அவருடைய ஆட்சிக்கு ஆதரவாக இருந்த பாஜக ஆதரவை விலக்கிக் கொள்கிறது. ஆனா இன்னைக்கு பாஜக சொல்லுவாங்க, நாங்க தான் வந்து அப்ப கூட்டணியில இருந்தோம், ஆதரவா இருந்தோம் சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அத்வானி அவர்கள் இதற்கு நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்காமல் உடனே ராமர் என்கிற அந்த பெயரை அல்லது அந்த அடையாளத்தை வைத்து அவர் அரசியல் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த ரத யாத்திரை என்கின்ற ரத யாத்திரையை வந்து தொடங்கினார்கள். தொடங்கிய பிறகுதான் கலவரம் வெடித்தது. உண்மையாகவே நேர்மையாக பாஜகவுக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, சம்பரிவார கும்பலுக்கு இந்துக்கள் என்கின்ற பெயரிலே ஒருங்கிணைக்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியை தாண்டி இவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்பதில் மிக முக்கியமாக அவர்கள் இந்த வன்முறையை, இந்த வெறியாட்டத்தை அவர்கள் தொடங்கினார்கள். எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? ராஜீவ் கோஸ்வாமி என்கின்ற பல்கலைக்கழக மாணவர் டெல்லியிலே, அவர்களே தீ வைத்து கொளுத்தி விட்டு அவனே வந்து இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தீக்குளித்து இறந்து விட்டான் என்கின்ற பரப்புரையை பரப்பினார்கள். கலவரம் வெடித்தது. பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு பீகாரில் வந்து லல்லு பிரசாத் யாதவுடைய எல்லைக்குள்ளே போகும்போது அவர் கைது செய்யப்பட்டார். ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னா, பாரதிய ஜனதாவுக்கு இந்த சமூக நீதியின் மீது, சமூக நீதி கோட்பாட்டின் மீது எல்லளவும் அக்கறை இருக்காது. ஆனால் அக்கறை இருப்பது போல அவர் நடிப்பார்கள். எல்லாத்தையும் நாங்கள் தான் பண்ணோம், இப்போ கூட நீங்கள் விவாதங்களில் பார்க்கும்பொழுது அதுக்கு நாங்கள் தான் ஆதரவு தெரிவிப்போம்னு சொல்லுவாங்க. ஆனால் முழுக்க முழுக்க இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக, இந்த இடஒதுக்கீடே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இடபிள்யூஎஸ் என்பதை கொண்டு வந்தார்கள். இந்த இடஒதுக்கீடு 10% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதன் போது சொன்னார்கள், இது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ அல்லது ஓபிசி மக்களுக்கோ எந்த அளவுக்கும் வந்து பாதிப்பு வராது என்று சொன்னார்கள். ஆனால் இடஒதுக்கீடு என்பது இன்னைக்கு வெறும் 10% இடஒதுக்கீடைத்தான் எஃப்சி, அந்த ஃபார்வர்டு கிளாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முற்பட்ட வகுப்பினர் இந்த 10% இடஒதுக்கீடு தான் அனுபவிக்கிறார்களா என்ற கேள்வியை நான் பொதுவெளியிலே வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு. நீங்க அந்த புள்ளிவர்களை பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ்டி பழங்குடி மக்கள், அவருடைய இடஒதுக்கீடு 7.5%. மற்ற அந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் அல்லது ஓபிசி சமுதாயம் என்று சொல்லக்கூடிய இந்த வகுப்புக்கு 27%. அப்ப நீங்க மொத்தம் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 50க்கு மேல இந்திரா சகானி வழக்குல வந்து 50க்கு மேல் போகக்கூடாது என்பதுதான் உச்சநீதிமன்ற வழிகாட்டல் அல்லது தீர்ப்பு. அப்ப இவன் 50% முடியுது, அப்ப மீதி ஒரு 50% இருக்குல்ல, அந்த 50% யாருக்கு? இந்த கேள்வி நம்ம வைக்க வேண்டியது இருக்கு. நீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 15, பட்டியலின மக்களுக்கு வந்து 7.5 கொடுத்தாச்சு. மீதி இருக்கிற 50%, இந்த 50க்கு மேல போகக்கூடாது, சீலிட்டாங்க. அப்ப மீதி இருக்கின்ற 50% அப்படிங்கிறது யாருக்கானது அப்படிங்கிற கேள்வியை கேட்டா, அந்த 50% அனுபவிப்பவர்கள் பார்ப்பனர்கள், முற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள். வெறும் 3% இருப்பவர்களுக்கு 50% அவர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள், 50% அவர்கள் பழக்கப்படுத்துகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். ஆனால் 85% மேல இருக்கக்கூடிய ஓபிசி சமுதாயத்தினருக்கு வெறும் 27% இடஒதுக்கீடு. எவ்வளவு மோசமான ஒரு வன்முறை இது. வெறும் 3%, அதான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், ஏன் 50-100% மாற்றுங்கள், உனக்கு 3% போக 97% நாங்கள் பங்கிட்டுக் கொள்கிறோம், நீ இதில் தலையிடாதினர் தந்தை பெரியார் அவர்கள். மிக முக்கியமான கோரிக்கை அது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை ஏன் தந்தை பெரியார் 100% மாற்ற வேண்டும், 100% எப்படி பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார்கள். ஆனால் 3% உள்ளவர்கள்
பார்ப்பன சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது முற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், அவங்க மூணு இருக்கலாம் அல்லது நாலு இருக்கலாம் அஞ்சு கூட இருக்கலாம். ஆனால் 50% இடஒதுக்கீட்டை இன்றைக்கு வரை அனுபவித்து வருகிறார்கள் இந்த ஜனநாயக நாட்டில். கூச்சமே இல்லாம நம்மை பார்த்து இடஒதுக்கீட்டில் இருந்து வந்தேன்றான். ஆனா 50% இடஒதுக்கீட்டையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சமூகம் அவன் தான். நாங்க இடஒதுக்கீட்டில இருந்து வரலன்றான். எல்லாம் அது கேட்டா பொது அப்படின்றான், பொது அப்படின்றான். நீங்க நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு புள்ளி விவரம் வந்தது, அதை மட்டும் நான் சொல்றேன். இந்தியா முழுக்க இருக்கிற பல்கலைக்கழக வேந்தர்களுடைய எண்ணிக்கை வந்து மொத்தம் 45. இது வந்து 2023-24-7 இதில் வந்து மக்களவையில் வந்து மத்திய அரசு கொடுத்த பதில் அது. பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் மொத்தம் 45, அதில் ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்த 5 பேர் தான். எஸ்சி வந்து 1, எஸ்டி 1. ஓபிசி சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் 5 பேர் தான். அப்போ மீதி வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 5, 1, 6, 7. மீதி வந்து 38 பேர் யாருன்னு பார்த்துக்கோங்க. இது பதிவாளர்கள், பல்கலைக்கழக ரிஜிஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த பதிவாளர்கள் இந்தியா முழுக்க மொத்தம் 45. அதில் ஓபிசி சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் 3 தான், எஸ்சி 1, எஸ்டி 1, இவ்வளோதான். மொத்தமே வந்து அங்கே 3, 2, 5. 45 வந்து 40 பேர் வந்து யாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓபிசி சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை, எஸ்சி இல்லை, எஸ்டி இல்லை. இந்தியாவினுடைய பெரும்பான்மை சமூகம் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர் அல்லாத சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய, அதாவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது வந்து இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், இவர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இன்றைக்கும் இருக்கக்கூடியது. பேராசிரியர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் வந்து இந்தியா முழுக்க 1343 பேர் இந்த பல்கலைக்கழகங்களில் இருக்கிறதுல. இதில் ஓபிசி சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மொத்தம் 60 பேர், எஸ்சி வந்து 96, எஸ்டி வந்து 22, மொத்தம் 1146 பேர். மாற்றுத்திறனாளிகள் 14, உயர்சாதி ஏழைகள் அப்படிங்கிற அந்த வகுப்பைச் சேர்ந்தவர்கள் 3 பேர். மீதி இருக்கிறது யாருன்னு பார்த்துக்கோங்க. அதே போல் நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற புள்ளிவிவரங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது முழுமையாக ஓபிசி சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மொத்தம் 72, எஸ்சி வந்து 18, எஸ்டி வந்து 9, மீதி யாரும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த புள்ளிவிவரங்களின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க இந்த இடஒதுக்கீடு எப்படி வந்து பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் வந்து இப்போ இவங்க 27%னா 27% எல்லா இடங்களையும் வந்து நிரப்பியிருக்கிறாங்களா? எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் மயப்படுத்துகிறார்கள். இது வந்து இதுவும் வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு செயல். இடஒதுக்கீட்டை இடபிள்யூஎஸ் என்கின்ற அடிப்படையில் அதை அளிக்கிறாங்க. ரெண்டாவது, அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களையும், ஏன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தால் தானே, அரசு நிறுவனங்கள் இருந்தால் தானே அதில் இடஒதுக்கீட்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதையும் நீங்கள் தனியார் மயப்படுத்துகிறாங்க. ரயில்வேயை வந்து தனியார் மயப்படுத்துகிறாங்க அல்லது வந்து தனியார் நிறுவனத்தோடு அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க, அதோட சேர்த்து இணைச்சிக்கிறாங்க. விமான நிலையங்களை வந்து அவங்க வந்து தனியார் மயப்படுத்துகிறாங்க. மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கின்ற இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வெறும் ஒட்டு மொத்தமாக 15% தான் இங்கே நிரப்பப்படுகிறது, மீது எங்கேயும் நிரப்பப்படலை. அப்போ இந்த பின்னணியை நீங்கள் பார்க்கும் பொழுது சமூக நீதியின் அடிப்படையில் பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகளுடைய ஒட்டுமொத்தமான சதி அப்படிங்கிறது இடஒதுக்கீட்டை காலி செய்வது. இதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான நுட்பமான ஒரு செயல் வடிவம். ஆனால் அதை பத்தி நம்ம வந்து யாரும் பேசலை. அதை மறைப்பதற்கு தான் நீயும் இந்து நானும் இந்துன்றான், இந்துக்களே வெளியேறுன்றான். தொடர்ல இந்த இடஒதுக்கீடு என்பது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை தாண்டி இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு 10% கொடுக்க வேண்டும் என்று சொன்ன கமிட்டி ஒன்று இருக்கு, அது சச்சார் கமிட்டி. அந்த சச்சார் கமிட்டியில் சொல்லப்பட்ட அந்த அறிக்கையில், மொத்தம் 600 பக்க அறிக்கையில் மிக தெளிவாக சொல்கிறார்கள், இங்கே இருக்கின்ற இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் தலித்துகளை விட கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பின்தங்கி இருக்கிறார்கள், அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள்,
அவர்களுக்கான இடஒதுக்கீடு அகில இந்திய அளவில் 10% இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன சச்சார் கமிட்டியினுடைய அந்த அறிக்கை நம்ம அப்படியே கிடக்கு. மன்மோகன் சிங் காலத்தில் அது வந்து போடப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வரை அந்த சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கையை அப்படியே வச்சிருக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் அதை வந்து யாராவது நாங்கள் சச்சார் கமிட்டியினுடைய பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்வார்கள். மாநிலத்திற்கு மாநிலம் வந்து அது மாறுபடுகிறது. தமிழ்நாட்டிலே இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த இடஒதுக்கீடு வந்து வெறும் 3.5% என்று நினைக்கிறேன். 3.5%. கர்நாடகாவிலே கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டு பாஜக ஆட்சி வந்த உடனே நாங்கள் வந்து அதை காலி பண்ணுறோம், நாங்கள் அதை நீக்குவோம் சொல்லி தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க. இப்பொழுது காங்கிரஸ் வந்த பிறகு நாங்கள் நீக்க மாட்டோம் என்று அறிவித்து விட்டார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து அகில இந்திய அளவிலே வந்து இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது எங்கேயுமே வந்து கொடுக்கப்படவில்லை. மொழி சிறுபான்மையினர் மதச்சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு என்ன என்கின்ற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மொழி சிறுபான்மையினருக்கும் மதச்சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார்கள். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து சிறுபான்மைன்னு சொன்னால் நான் செருப்பால் அடிப்பேன்றான் ஒருத்தன், குடிபெருமைன்னு பேசுகிறான். இது எல்லாமே RSS-னுடைய பின்புலத்திலிருந்து பேசக்கூடியது. சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கின்ற மிக முக்கியமான வழிகாட்டுதல். ஆனால் இங்கே சிறுபான்மை இல்லைன்றான், சிறுபான்மையினர் இல்லைன்றான். அப்போ சிறுபான்மையினர் இல்லைன்னா அங்கே இடஒதுக்கீடு வேணாங்கிறது அர்த்தம். சிறுபான்மையினருக்கு எதிரான நஞ்சை கக்குவது, RSS சம்பரிவார அமைப்புகள் எப்படி வட மாநிலங்களில மாட்டுக்கறி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அடிச்சு கொள்றது, அல்லது அவருடைய உடை வைத்து அரசியல் செய்வது. இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் சொன்னார்கள், உடையை வைத்து அரசியல் அடையாளம் காணுங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு உடையை வைத்து அரசியல் காண்கிறார்கள், உணவை வைத்து அரசியல் செய்கிறார்கள். இது எங்கிருந்து இந்த நுட்பம் வருகிறது? அதைத்தான் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து வேறு வேறு வடிவத்தில் வர்றாங்க. பல்வேறு அமைப்புகள் இருக்கு, அவங்க வேற வேற வடிவங்கள்ல அல்லது வேற வேற பெயர்கள்ல வருவாங்க. RSS தான் அதனுடைய தாய் அமைப்பு, விஸ்வ இந்து பரிஷத் அது ஒரு துணை அமைப்பு, VHP என்று சொல்லக்கூடியது. ஆதிவாசி கல்யாண்கிற ஒரு அமைப்பு, அது ஒரு துணை அமைப்பு. ABVP அது ஒரு RSS துணை அமைப்பு. ஒவ்வொரு மாநிலங்களிலையும் வெவ்வேறு பெயர்களில் அவர்கள் செயல்படுத்துவார்கள். இந்து முன்னணி RSS ஒரு துணை அமைப்பு. அதுபோல தமிழ்நாட்டில் மிக நுட்பமாக நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பாஜகவினுடைய அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் தமிழ் இந்துன்றாங்க, ஆனா தமிழ் தேசியம் தான் பேசுறாங்க. இந்து தமிழ் இந்துன்னு எவன் ஒருத்தர் ஏத்துக்கிட்டாலோ அவன் வர்ணாசிரமத்தை ஏத்துக்கிறான், அவன் இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிறான், சாதி பெருமையை ஏற்றுக்கொள்கிறான். தமிழ் தேசியம், தமிழ் தேசிய அடையாளம், தேசிய இனத்தினுடைய அடையாளம் என்பது மத வழியில் இருக்கின்ற அரசியலை புறக்கணிப்பது, மத அடையாளத்தை புறக்கணிப்பது. இன்னைக்கு 370 ரத்து அப்படின்னா ஏன் 370 ரத்து செஞ்சது உச்ச நீதிமன்றம் சரின்றாங்க? எதற்காக 370 ரத்து செய்கிறாங்க? ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி RSS அஜெண்டா இருக்கு. ஒரு நாடு ஒரு மொழி அப்படிங்கிறது அவங்களுடைய இலக்கு. ஒரு நாடு அப்படிங்கிறது இந்து ராஷ்டிரம் தான், ஒரு மொழி அப்படிங்கிறது இந்தி தான். அப்போ இந்தி அப்படின்னா இந்தியா முழுக்க வந்து பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்கு. அதான் மொழிவழி மாநிலம் அமைக்கப்படும் பொழுது மாநிலங்களுடைய 1956 நவம்பர் 1 மொழிவழி மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது அந்தந்த மாநிலங்களுடைய அடையாளங்கள் அப்படிங்கிறத முன்னிறுத்துறாங்க. ஆனால் இப்போ இந்து ராஷ்டிரம் ஒரு நாடு அப்படிங்கன்னா இந்து ராஷ்டிரத்திற்கு முதன்மையாக தடையாக இருப்பது எது என்றால் தேசிய இனங்களுடைய அடையாளம். தேசிய இனங்களுடைய அடையாளங்களை அழித்தொழித்தால்தான், அழித்தொழிப்பதற்கு அவர்களுக்கு தேவை மதவழி அரசியல், இந்து மதவழி அரசியல். அவ இந்து அப்படிங்கிற அடையாளத்தை சொன்னாதான் இந்த தேசிய இனத்தினுடைய அடையாளம் அழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க இந்த தேசிய இனங்களுடைய அடையாளங்களை நாம் அழிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில்
காஷ்மீரிகள் என்கின்ற தேசியத்தினுடைய அடையாளத்தை அழிப்பதற்காக அங்கு வலுவாக இருக்கிறார்கள், அங்கு தேசியத்தினுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். ஆகவே 370 நம்ம ரத்து செய்யணும். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு நாளை தமிழ்நாடுக்கும் பொருந்தும், கர்நாடகாவுக்கும் பொருந்தும். எப்ப வேணாலும் உச்ச நீதிமன்றத்தின் அடிப்படையில் மாநிலங்களுடைய அந்த உரிமைகளை ரத்து செய்வது. இன்னைக்கு எப்படி கல்வி அப்படிங்கிற பட்டியல் வந்து இன்னைக்கு வந்து கண்ட்ரண்ட் லிஸ்ட்ல ஒத்திசைவு பட்டியல எப்படி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எப்படி இருக்குது, அப்படி இருந்தா கூட நம்மகிட்ட அவங்க வந்து இசைவு கேட்பதில்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு, ஆனா அவங்க கேட்பதில்லை. ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாற்றிக்கிடுவாங்க, எல்லாத்தையும் பிடிங்கிடுவாங்க, ஒன்றுமே இருக்காது. இன்றைக்கி காவல்துறையுடைய அதிகாரம் வந்து இன்றைக்கி முழுமையாக இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து ஒன்றிய அரசு மாநிலங்களுடைய அந்த உரிமைகளை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடையாளம். அதைத்தான் இன்றைக்கு வந்து இந்த பின்னணியிலிருந்து காஷ்மீரினுடைய அந்த 370 ரத்து அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இது எல்லாமே வந்து இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருப்பது. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் தான் இன்றைக்கு நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அது ஜனநாயகமாக இருக்கலாம், அல்லது சமத்துவமாக இருக்கலாம், அல்லது சகோதரத்துவமாக இருக்கலாம். இவை எல்லாமே வந்து நமக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கின்ற வழிகாட்டுதல். ஆனால் இவங்க என்னென்னா சுற்றி அதை நேரடியாக அதை செய்யாமல் நேரடியாக அதை வந்து இடஒதுக்கீட்டேன்னா இடஒதுக்கீட்டை வந்து அவர்கள் வந்து ரத்து செய்வது எப்படி அப்படிங்கிறத நேரடியாக காட்டுறதில்லை. அங்கேருந்து நீங்கள் வந்து அந்த அதனுடைய பண்பை சீர்குலைக்கின்ற வேலையில் தான் இந்த இடபிள்யூஎஸ் அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. தொடரிலே 1931 இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. 1891 1941 எடுக்கிறாங்க. 1941 எடுத்த அந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இரண்டாம் உலக போர் தொடங்கும் பொழுது அது எடுக்கப்பட்ட அந்த கணக்கெடுப்பு வெளியிடவில்லை. அதற்கு பிறகு நீங்கள் வந்து அந்த 1931 நீங்கள் கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது வெறும் 1346 ஜாதிகள் தான் இந்தியாவில் இருக்குது. அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட அந்த கணக்கெடுப்பில் வந்து 4000 மேற்பட்ட சாதிகள் வந்து இந்தியாவில் இருப்பதாக கணக்கெடுத்து அதை அப்படியே வைத்திருக்கிறார்கள். 2011 வந்து கணக்கெடுப்பு நடத்தினாங்க, அதுவும் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது ஒரு செய்தியை சொன்னார்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து தேவையில்லை, நடத்த வேண்டிய தேவையில்லை என்று கேட்ட பொழுது பலர் கேட்டார்கள், எதற்காக என்று கேட்டார்கள். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதே எஸ்டி எஸ்சி எஸ்டி மக்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான். இந்த இடஒதுக்கீடு என்பதே எஸ்சி எஸ்டி மக்களுக்காகத்தான், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ மற்ற மக்களுக்கோ இல்லை, இவர்களுக்கான இடஒதுக்கீடுக்காகத்தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால வந்து அது தேவையில்லை என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு மற்ற மக்களுக்கும் மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இப்போ அதனுடைய கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். ஏன் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்ப நுட்பமான செய்தி என்னென்னா, பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் சங்பரிவார அமைப்புகள் இந்த ஜனநாயக அமைப்புகளை அழித்தொழிப்பதற்கு அவர்கள் எந்த வடிவத்திலும் எந்த உச்சத்திலும் அவர் நிற்பார்கள், அதற்கு அவர்களுக்கான கையிருப்பு அல்லது அவர்களுக்கான ஆயுதம் என்பது இந்து என்கின்ற ஒரு ஆயுதம். இன்றைக்கி பல்வேறு கட்சிகளை நம்ம பார்க்குறோம், ஜாதி ஜாதியை இன்றைக்கி வந்து ஜாதி சங்கங்களை நிறைய பார்க்கலாம். அவன் வந்து புதுசு புதுசாக வந்து அவங்களே தொடங்குறாங்க, ஜாதி பேரில் வந்து அவனே வந்து ஒரு ஃபண்டு தர்றாங்க, நீங்கள் இந்த ஜாதி பேரில் நீங்கள் வந்து கட்சி ஆரம்பி அல்லது இயக்கத்தை ஆரம்பிங்க, தனியாக வந்து பறையர் இயக்கம் அப்படின்னு தான் அவனுக்கு ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க. இந்த பக்கம் வந்து வன்னியர் அமைப்பு அப்படின்னு இங்கே வந்து ஒரு இது கொடுப்பாங்க, அல்லது மஞ்சள் படை அப்படிங்கிற பேரில் வந்து ஏதாவது ஒரு நீங்கள் தொடங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ஜாதி ஜாதியான அமைப்புகளை வந்து, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதில்லை, அதை வந்து அவர்கள் வந்து பொருட்படுத்துவதில்லை. ஆனால் ஜாதி சங்கங்களை ஜாதி மாநாடுகள் நடத்துவதற்கு பணம் கொடுத்து அவர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள். இதற்கு பின்னணி அவங்க வந்து உண்மையாகவே ஜாதி சங்கங்கள் வைத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது எத்தனை சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிடும், நான் வந்து இவ்வளோ பேர் இருக்கிறேன் அவ்வளோ பேர் இருக்கேன்னு தேவையில்லை. இன்னைக்கு வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைப்பு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து
10% இடஒதுக்கீடு சொல்லி சொன்னாங்க. ஆனா 10% இடஒதுக்கீடு அப்படிங்கறது தாண்டிய வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் 20% இடஒதுக்கீடு கேட்டார். 20% கணக்கெடுப்பு நடத்தினால் 20-25% இருந்தால் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் 25% கொடுக்க வேண்டும். ஆனா நீங்க கொடுத்திருக்கிற 10% தான். அப்ப இது வந்து வஞ்சகம் இல்லையா? எப்படி வந்து நீங்க வந்து இதை வந்து நீங்க எந்த அடிப்படையில் அளவுகோல் எந்த அளவுகோல் அடிப்படையில் தான் நீதிமன்றம் கேட்குது? நீ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துல எப்படி நீ 10% கொடுக்குற அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மிகவும் நுட்பமான சமூக நீதி கோட்பாட்டினுடைய அளவுகோல். அந்த அடிப்படையை நாம் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் இதை விடுத்துவிட்டு ஜாதி சங்கங்களை ஜாதியின் பேரால் நிறைய வந்து சங்கங்களை ஊக்கப்படுத்துவதற்கு RSS-னுடைய நுட்பமான அரசியல் என்பது இந்து மதத்தை பாதுகாக்கும். இந்து மதத்தை வந்து நீங்க வந்து பாதுகாக்கணும்னா ஜாதியை பாதுகாத்தாதான் இந்து மதத்தை பாதுகாக்க முடியும். ஜாதி தான் இந்து மதத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது, இந்து மதத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. அதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாரு, இந்து மதம்ங்கிறது ஜாதிகளுடைய தொகுப்பு தான், ஜாதியை ஒழிச்சிட்டோம் இந்து மதம் இல்லை. ஆனால் பார்ப்பனர்கள் மிக முக்கியமாக பாதுகாப்பாக இருந்து கொண்டு அவர்களுக்கு சேவகம் செய்ய வைத்து விட்டு மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் விழிப்படையாமல் இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் பூசக்கூடிய முலாம் என்பது, அந்த அடையாளம் என்பது இந்து. இதுதான் வந்து அவர்களுடைய அடையாளம். நீங்க வந்து இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்க தினமலர்ல ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கிறாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. உதயநிதி அவர்கள் வந்து பிச்சை எடுக்கிறது மாதிரியும் அவர் போடுறவங்க மாதிரியும், அவங்க ஒன்றும் படி இழக்கிற பண்ணையார் இல்லை, கோவிலில் உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்ற சமூகம் தான். ஆனால் எவ்வளவு ஆணவத்தோடு அவர்களுடைய உடல் மொழி, அவர்களுடைய ஆணவம் என்பது எப்படி இருக்குது? இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை அவர் எப்படி பார்க்குறாங்க? தமிழ்நாட்டில் இன்றைக்கு சமூக நீதி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் அரசியல் செய்து வருகின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார்களுடைய கோட்பாட்டை முன்வைத்து தான் நாம் அரசியல் செய்து வருகின்றோம். ஆனால் இந்த சமூக நீதி கோட்பாட்டை தகர்க்க வேண்டும், இந்த சமூக நீதி கோட்பாட்டே இருக்கக்கூடாது, முழுக்க முழுக்க மனுவாத கோட்பாடு சனாதன கோட்பாடு தான் நிலைநிறுத்த வேண்டும். அதற்காகத்தான் பாரதிய ஜனதா RSS சங் பரிவார அமைப்புகள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை அவர்கள் நடத்தாமல் இடஒதுக்கீட்டை காலி செய்து கொண்டிருக்கிறார்கள், இடஒதுக்கீட்டை தகர்த்து கொண்டிருக்கிறார்கள். இடஒதுக்கீடு என்பது இந்த 2024 அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது முற்றிலுமாக இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே தனியார் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மாநிலங்கள்ல இருக்கிற மாநில அளவில் இருக்கிற இடங்களை மட்டும்தான் இருக்குது, பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையுமே காலி ஆயிடுச்சு. அப்ப பொதுத்துறை நிறுவனங்கள் இல்லைன்னா எங்க போய் நீங்க இடஒதுக்கீட்டை நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும்? நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாலும் நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நம்முடைய போராட்டம் என்பது இந்த சர்வரோக நிவாரணம் என்பாங்க, எல்லாம் நிறைய நோய் இருந்தா கூட ஒரு மாத்திரை என்பாங்க பாருங்க, அதுபோல சர்வரோக நிவாரணி ஒரே மாத்திரை அப்படிங்கிறது பாஜகவை வீட்டுக்கு அனுப்புவது, இதுதான் வந்து அந்த சர்வரோக நிவாரணி ஒற்றை மாத்திரை. பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் செய்வது, பாரதிய ஜனதா கட்சியை வந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறக்குவது, அதற்கான செயல் திட்டத்தை நாம் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது 2024. நீங்கள் கொஞ்சம் நஞ்சம் நீங்கள் இருந்தாலும் மிச்சம் மீதி வந்து நீங்கள் வந்து யாராவது சரி நம்ம வந்து எங்க போய் ஓட்டு போடுறது, நம்ம வந்து அதிமுக ஓட்டு போடுவோம், இன்னைக்கு வந்து அதிமுகவும் பாஜகவும் இல்லை, அவங்க உறவு இல்லை, கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னால் கூட முழுமையாக பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் நாடாளுமன்றத்தில் எப்படி செயல்பட்டார்கள், ஒரே ஒரு உதாரணம் முத்தலாக் சட்டம். முத்தலாக் சட்டத்தில் மாநிலங்களவையில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர், அதாவது மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் ராமநாதபுரம் MP, அவர் பெரியகுளம் மக்களவை உறுப்பினர் அன்வர் ராஜா வந்து அந்த சட்டத்தை எதிர்த்து பேசுறார், முத்தலாக் சட்டத்தை. ஆனா மக்களவையில் ரவீந்திரநாத் அதை ஆதரிச்சு பேசுறாரு. ஆனா ரெண்டு பேருமே வாக்கு போடும்போது ரெண்டு பேருமே வெளியேறிட்டாங்க. அந்த உத்தியை பாருங்க, பாஜகவினுடைய அந்த நுட்பமான வழிகாட்டுதல் இருக்குல்ல, ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, ஒருத்தர் ஆதரவு தெரிவிக்கிறாரு, வாக்களிக்கும் போது ரெண்டு பேருமே வெளியேறாங்க. முத்தலாக் சட்டத்தில் என்னையே அதேதான், என்னையினுடைய நிலையும் அதுதான், ரெண்டு பேருமே வந்து அதுக்கு வந்து வாக்களிக்காமல் வெளியேறுறாங்க.
அப்ப இந்த பின்னணியிலிருந்து நாம் பாரதிய ஜனதாவுடைய உத்தி என்பது முதல்ல வந்து சிறுபான்மை மக்களை தனிமைப்படுத்துவது, மத சிறுபான்மை மொழி சிறுபான்மை மக்களை வந்து தனிமைப்படுத்துவது, இடஒதுக்கீட்டை இல்லாமல் செய்வது, தேசிய இனங்களுடைய அடையாளங்களை அழித்தொழிப்பது, ஜனநாயக அமைப்புகளை வந்து தகர்ப்பது. அப்ப இது எல்லாமே வந்து ஒரு சர்வாதிகாரத்தினுடைய உச்சத்துக்கு அவங்க கையில வந்து போயிடுது. அப்ப 2024 மீண்டும் தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றால் சர்வாதிகாரியாக பாஜக செயல்படும், எந்த ஜனநாயக கோரிக்கைகளும் அவர் கேட்க மாட்டார்கள், ஜனநாயக அமைப்புகள் முற்றிலுமாக அழிந்து போய்விடும். ஆக அப்படிப்பட்ட சூழலில் நாம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது எப்போதுமே நடக்காமலே போய்விடும். அப்ப இது எல்லாம் இவை எல்லாமே விகிதாச்சார முறை தேர்தல், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த ஜனநாயக அமைப்புகள், இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் ஜனநாயகம் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது, அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாம் இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதாவை 2024 நாம் அதிகாரத்திலிருந்து அழித்தொழிப்பது என்கின்ற ஒற்றை இலக்கோடு நாம் செயல்பட வேண்டும். அந்த இலக்கோடு ஒன்றிணைந்து நாம் ஜனநாயக பூர்வமாக செயல்பட வேண்டிய நேரம் இதுதான். அதற்காகத்தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் வெல்லும் ஜனநாயகம் என்கின்ற மாநாட்டை 26 திருச்சியிலே நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். வெல்லும் ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து வீழும் சனாதனம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவர்கள் இந்த மாநாட்டை அறிவித்திருக்கிறார்கள். தோழர்கள் அத்தனை பேரும், தோழமை உள்ள அத்தனை கட்சிகளும் அந்த மாநாட்டுக்கு வருமாறு, ஜனநாயகத்தை பாதுகாக்க வருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.